ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஃப்ரீஃபயருக்கு எந்த ஒரு பேடிஎம், எந்த ஒரு பேங்க் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக வந்து ஃப்ரீயாக வந்து ரீடம் கூட அண்ட் ஃப்ரீயாக டைமன் ரெண்டும் ஒரே இடத்துல ஃப்ரீயாக எப்படி வாங்குற சொல்லி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறது, அது மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஃபயருக்கு டைமன் ரீடம் கூட ஒரே இடத்துல ஃப்ரீயாக வாங்கிக்கிற முடியும். அதை பற்றி நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டெய்லி வந்து நம்ம ஃப்ரீஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் பிளேக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்துருங்க. அதிகமாக டைமண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நமக்கு ஈவெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒன் டைம் செக் பண்ணுறதுக்கப்புறம் டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இங்கே வந்து ஆல்ரெடி வந்ததான் ஈவெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓல்டு ஈவெண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 2 டேஸ் வீடியோ போடாதனால வந்து என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் சொல்ல வரும்போது இருந்தாலும் நம்ம ஈவெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம், அப்கமிங் எதுவும் ஈவெண்ட் வருதான்னு சொல்லி. ஓகேவா, இன்றைக்கி பாருங்கள் எந்த ஒரு ஈவெண்ட் அப்டேட் ஆகுது நான் நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி எந்த ஈவெண்ட் அப்டேட் ஆகலை, அப்படியே ஒரு அப்டேட் ஆகி நான் டெலகிராம் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வீடியோ பார்த்து எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீடம் கூட அண்ட் ஃப்ரீஃபயர் டைம்னு ஒரே இடத்துல வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நான் என்னென்ன கேமில் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து முழுசாக வந்து ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது, ஒரு 80% ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் இதை வச்சு நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக தான் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து கேம் லைவாக உங்களுக்கு பே பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற எதில் ட்ரிக் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோன்னா, இந்த வேர்ல்டு வார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் வந்து நம்ம வந்து ட்ரிக்கை பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒன்றுமே இல்லை, 2 கார்டு கொடுப்பான், அந்த 2 கார்டில் வந்து யார் அதிகமான ஸ்கோர் எடுக்கிறான்னு சொல்லி, அதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான் இந்த வேர்ல்டு வார். ஓகே, இதில் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுற சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு ஃபார்மெட் அப்படிங்கிற இந்த கேம் பாருங்கள், மேலே எல்லா கேம் பாருங்கள், ஓல்டு ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தில வரிசையாக நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி லாஸ் ஆகிட்டு இருக்காங்க, அதை மட்டும் ட்ரை பண்ண, அந்த ஓல்டு ஃபார்மெட்டை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகேவா, இப்போ எதை ட்ரை பண்ண சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஓல்டு ஃபார்மெட் இல்லாமல் வந்து நியூ ஃபார்மெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூனா இந்த நியூ இல்லை, இந்த இதுக்கு மேலே இந்த ஆப்புக்கு மேலே வந்து ஓல்டு ஃபார்மெட் எழுதி இல்லாமல் தேடணும், அதான் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, இப்போ நான் ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், பார்க்கலாம் எவ்வளோ நியூ ஃபார்மெட்டில் உள்ள கேம் எதுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், வின் பண்ணதுக்காக வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை, அதான் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் வின் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த கேம் மேலே பாருங்கள் எதுவுமே எழுதலை, ஓல்டு ஃபார்மெட் சொல்லி எதுவுமே எழுதலை, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கா. இதில் வந்து எதுவுமே எழுதா இல்லை கேம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது எப்போ ட்ரை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே டைமிங் ஓடும், இந்த டைமிங் வந்து எப்போ 25 செகண்ட் வருதோ அப்போ தான் உள்ளே நம்ம கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இப்போ 42 செகண்ட் ஓடிட்டுருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 25 செகண்ட் வரையில் நீங்கள் வந்து அந்த பணத்தை கட்டி விளையாடல ஈஸியாக வின் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் இந்த கேமுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக வந்து 25 செகண்ட் வரட்டும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி 31 செகண்ட் இருக்கா பாருங்கள், 25 செகண்ட் வந்த உடனே நான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிடுவேன். எப்படி ஈஸியாக இருக்கும் சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ 20 செகண்ட் வந்துருச்சா, இப்போ வந்து 10 ருபீஸ் நான் கட்ட போகிறேன். 10 ருபீஸ் கட்டிட்டு இங்கே வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம கார்டை பார்க்க போகிறோம். ஓகே, அந்த கார்டு வந்து ஸ்வைப் ஆகும், இதில் வந்து யார் அதிகமாக எடுத்துக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அதிகமான பிளேயர் இருக்காங்க, அப்போ இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நான் வந்து வின் பண்ணிட்டேன், இவர் வின்னுன்னு சொல்லி 10 ரூபா 17 பைசா வின் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருந்தோம், 3697 ஸ்கோர் எடுத்திருக்கு, இதான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமா பாருங்கள், இவர் டீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து வின் பண்ணிட்டேன், 5 ரூபா 35 பைசா வின் பண்ணிட்டேன் பார்த்துட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது போல தான் வின் பண்ண முடியும், யார் அதிகமாக அதில் ஜாயின் பண்ண செக் பண்ணிட்டு பாருங்கள், நான் வின்னிங் சொல்லி 21 ரூபா 60 பைசா வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, இன்னொரு கேமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே போல் மறுபடியும் நம்ம தேடலாம் எது வந்து அந்த ஓல்டு ஃபார்மெட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேமை தேடி தான் கண்டுபிடிக்கணும். கீழே இங்கே ஸ்க்ரோல் பண்ணால் கடைசியாக இருக்கும் அந்த கேம், நிறைய கேம் கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் கீழே மறுபடியும் தேடி பார்க்குறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த 2 ஆப்பில் பாருங்கள், இந்த 1, 2, 3 இது எதுலேயுமே மேலே பாருங்கள் ஓல்டு ஃபார்மெட் எழுதவே இல்லை, அப்போனா அது நியூ ஃபார்மெட். ஓகேவா, நல்லா சொல்கிறேன், இந்த சைடில் வந்து நியூன்னு கொடுத்தா அது நியூ ஃபார்மெட் இல்லை, மேலே வந்து எதுவுமே எல்லாம் எழுதாமல் இருந்தால் மட்டும்தான் நியூ ஃபார்மெட். இப்போ இங்கே டைமிங்லாம் ஓடி பாருங்கள், 1 நிமிஷம் 51 செகண்ட், 2 செகண்ட் 45 செகண்ட், 2 43 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 1:43 ஆகுதா, நம்ம 25 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம், ஏன்னா கடைசி எங்களை கட்டையில் தான் நம்ம வின் பண்ணிக்கிற முடியும். இப்போ இதை நான் 20 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு எந்த டீமில் அதிக பேர் ஜாயின் பண்ணிக்கான்னு சொல்லி அந்த டீமை தான் கிளிக் பண்ணணும், அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கலாம், இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு பாருங்கள், 29, 28, 25 செகண்ட் வரையில கரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி 20 செகண்ட் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே யார் அதிகமாக இருக்காங்க பாருங்கள், இது வந்து 3900, இது 111 பிளேயர். ஓகேவா, அப்படிங்கிறப்போ இதை நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வெயிட் பண்ணலாம். வெயிட்டிங் ஆனதும் யுவர் டீம் இதான் என்னோட டீம், இதில் வந்து பாருங்கள் வின் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வின்னர்னு சொல்லி யூ வின்னிங் அப்படின்னு சொல்லி 15 வந்துருச்சு. அங்கே வந்து பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் 11 ரூபா 22 பைசா இங்கே வின் பண்ணிட்டேன். நீங்களே பார்த்தா வின்னர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதே போல் தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும் இந்த கேமை. இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வெயிட் பண்ணும், அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க நீ வின் பண்ணிட்டீங்கன்னா வின் பண்ணி சொல்லி, அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் வின்னர்னு சொல்லி அங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணால் ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரிக் வந்து நான் முழுசாக ஒர்க் ஆகும் சொல்ல ஒரு 80% ஒர்க் ஆகும், பட் ஒரு சிலரும் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ரெண்டு கேம் ப்ளே பண்ணி ரெண்டுலேயுமே உங்களுக்கு வின் பண்ணி காமிச்சிட்டேன். இன்னொரு கேமை நான் வந்து உங்களுக்கு தேடி இன்னொரு கேமை ப்ளே பண்ணி காமிச்சிடறேன். இதுபோல் நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வரும் பாருங்கள், லேட்டாக வந்துட்டு பார்த்தீங்களா, இதுபோல் லேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், இது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கப்புறம் நம்ம கேம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த கேம் ப்ளே பண்ண போகிறோம், இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு வின்னர் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே வெயிட் பண்ணி வின் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பாரு இதுவும் பாருங்கள், மேலே வந்து எதுவுமே எழுதலை. இப்போ வந்து நான் வந்து டைமிங் முடி வரைக்கும் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ப்ளே பண்ண போகிறேன். இப்போ இங்கே 10 ருபீஸை நான் கட்ட போகிறேன். ஓகே, 10 ருபீஸ் நான் வந்து இப்போ வந்து ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணது கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் யார் அதிகமான ஸ்கோர் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் 9 ஸ்கோர், இது 6 ஸ்கோர் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இதுதான் கோல் இதான் செலக்ட் பண்ண போகிறோம், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம், டிக்ளர் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறணும். வெயிட் பண்ணால் தான் உங்களை அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் டைமிங் முடிய போது இப்போ வந்து நான் வந்து 10 ருபீஸ் கட்டிட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து 816, இது வந்து 697 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து அரிச்சுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்வென்ட் சொல்லி டைமிங் ஓடிட்டு டைமிங் ஓடிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், அதான் இங்கே ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தோட மாறும் பாருங்கள், 321 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே இருக்க 13 ரூபா 30 பைசா நம்ம வின் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா வின் பண்ணுறோம். எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அதிகமான பேர் இதில் ஜாயின் பண்ணிக்கிறனால பிரித்து கொடுப்பாங்க அந்த அமௌண்ட். ஓகே, இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த கேம் நான் ப்ளே பண்ணி இதில் வின் பண்ணிட்டு லைவாக தான் ஷோ பண்ணுறோம். ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேம் ப்ளே பண்ணலாம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து இதே போல் நம்ம ப்ளே பண்ணோம். அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த கேமையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதுபோல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த ட்ரிக்கு வந்து 80% ஒர்க்காக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகே, இதே போல் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட் உள்ளதை மட்டும் நீங்கள் கட்டி ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இந்த கேம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த எந்த கேமில் ட்ரிக் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இங்கே பாருங்கள் 2048 பால்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கேமே நம்ம வந்து ஒரு சில ட்ரிக்கை பார்க்க போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து ஃப்ரீ ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே நவ்வாக கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம், நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு ப்ளே நம்ம கொடுக்கலாம். ஆப் ஒன் வரைக்கும் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணால் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ வந்து ஆப் ஒன் வந்துட்டாங்க, கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பால் அதாவது ரெண்டு பால் அப்படின்னு சொல்லி சேம் மூவ் பண்ணோம். இதில் நம்ம வந்து இந்த பாலை வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணி இப்படி வைக்கலாம். அந்த நாலு நேரம் வச்சு பண்ணலாம். அடுத்து வந்து அந்த என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேராக வச்சு நம்ம வந்து இப்படி பண்ணணும். இதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த கேமை. பட் இதில் வந்து நம்ம வந்து இப்படி நாங்கள் மூவ் பண்ணி வைக்கிறது டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி நம்ம மூவ் பண்ணி அந்த 8 நேரம் 16 எங்கேயும் தேடி கொண்டு பிடிச்சக்கு நேரம் வச்சு நம்ம வந்து இப்படி பண்ணுறது வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து நம்ம பாயிண்ட் கம்மியாகும், நம்ம தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இதில் நான் ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன், இந்த ட்ரிக் ஒரு வந்து 60% ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோன்னு சொல்லி அதை பற்றி பார்த்துலாம். ஓகே, இப்போ நான் வந்து லெஃப்ட் ஆகிறேன், இந்த கேம் மட்டும் வெளியே வரேன். ஏன்னா இது இப்படி தான் இந்த கேம் ப்ளே பண்ணுங்க சொல்கிறதான் சொல்கிறேன். ஓகே, அந்த நம்பரோட நம்பரை வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ நாலு நேரம் வச்சு நம்ம ஆட் பண்ணால் 8 ஆகும், 8 8 16 ஆகும், இப்படி சொல்லி மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த கேம். ஓகே, இப்போ இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுன்னா பாலை எங்கே மூவ் பண்ண வேண்டாம், அப்படியே சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ண பால் வந்து உங்களுக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேயுமே அங்கே லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே வந்து பால் வந்து டச் பண்ணிட்டு டிஸ்பிளே டச் பண்ணியிருந்தால் பால் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து அதிகமான பாயிண்ட் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம், திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதான் அந்த ட்ரிக். ஓகே, நீங்கள் அப்படியே வச்சு அந்த பால் வர வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் டச் பண்ணி டிஸ்பிளே டச் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பால் வர வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த பால் அங்கிட்டு விழுந்து விழுந்து மூவ் ஆகி வந்து அந்த பாலில் மோத வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக ஆடாகும். பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா டிஸ்பிளே டச் பண்ணி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். நான் வந்து பாருங்கள் இப்போ நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள், எங்கேயுமே அந்த பாலை மூவ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன், அதுவே அங்கிட்டு மூவ் ஆகி போய் அந்த பால் ஒன்றுனா சேர்ந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆட் பண்ணி கொடுக்கும். இந்த ட்ரிக் ஒரு 60% மேலே ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்படியே நம்ம கிளிக் பண்ண மேலே டைம் கூட டைம் முடி வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணுறோம்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, பாருங்கள் நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபுல்லாகவே. ஓகே, பார்த்துட்டே இருங்க, நான் வின் பண்ண சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து எங்கேயுமே கிராச் பண்ணல, அந்த வர அந்த பால் வர கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து 1200 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டேன். இது போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, இப்போ நான் வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா, ஓகே, இவ்வளோ தான் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ டைமிங் முடிஞ்சிச்சு, லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோம்னு சொல்லி.
இதில் பாருங்க, நான் வந்து 1697 பாயிண்ட் இருக்கேன், ஆப்போ வெறும் 580 பாயிண்ட் தான். இதே போல் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரீ கேம்னு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு, இப்போ 2 ரூபா கட்டி நான் ப்ளே பண்ண போகிறேன், 2 ரூபா செலக்ட் பண்ணிட்டு ப்ளே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து சேம் மெத்தட் தான், ஆப்போன் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஆப்போன் வந்துட்டாங்க, வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு நான் வந்து ஒன்றுமே பண்ண போகல, விறுவிறுன்னு நான் வந்து அந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ண, அதாவது அந்த பாலை வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆக செக் பண்ணி பார்த்தலாம். ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவுமே வந்து லெஃப்ட் ரைட்டோ எதுவுமே வந்து நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட வேலை வந்து ஓன்லி கிளிக் பண்ணுற மட்டும்தான். ஓகேவா? அந்த ஃபுல்லாகவே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மற்ற நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அங்கங்கே போய் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இதை நீ கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும், நம்ம வின் பண்ணி ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கிற முடியும். இது வந்து நான் முழுமையாக அதில் வின் பண்ண முடியும்னு சொல்ல, ஒரு 60-70% வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? நான் ஃபுல்லாகவே பாருங்க, நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், நம்ம பாலை வந்து எங்கேயுமே மூவ் பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து அந்த பால் அங்கேயே விழுந்து விழுந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, பாருங்கள், நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? அடுத்து நம்ம 4 வருதா, 16 வருது, அடுத்து 2 வருது, அடுத்து நான் வந்து 16 வந்திருக்கு. ஓகே, பார்த்துட்டே இருக்கேன், நான் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, நான் என்னோடய வேலை வந்து ஒன்லி டச் பண்ணுற மட்டும்தான், சும்மா அந்த டிஸ்பிளே வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த பால் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கீல. ஓகேவா? ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, பார்த்துட்டே இருங்க. வீடியோ ரொம்ப லெந்தாக போகும், அடிக்கடி நான் பேஸ் பண்ணி விளையாண்டுட்டுருக்கேன் கேமை. ஓகே, பார்க்கலாம். நான் என்னோடய வேலை வந்து அந்த கிளிக் பண்ணுற மட்டும்தான், இதே தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாகவே. பாருங்கள், நான் வின் பண்ணிட்டேன். நான் வந்து 1329 பாயிண்ட் எடுத்து 3 ரூபா 40 பைசா வின் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இதுதான் ட்ரிக் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்பில் இதே போல் நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த கேம்லையும் நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு கேம். இன்னொரு கேம் நான் ட்ரிக்கை சொல்கிறேன், ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். அது என்ன கேம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மேலே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு வேர்டு சர்ச் அப்படின்னு ஒரு கேம் கொடுத்துருக்கலாம். இதில் நம்ம வந்து ப்ளே பண்ணி மின் பண்ணிக்கணும். அது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இதுவும் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. இதை ப்ரீ ப்ளே பண்ணி காமிச்சிடும். ஓகே, ப்ளே அப்படின்னு ஒரு ஆப் கிளிக் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லெந்தாக போது, அதை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் குயிக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வேர்டு என்ன சொல்லி பார்த்தோன்னா, இங்கே கொடுத்துருக்க வேர்டை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க வேர்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்டாக தேடி ரொம்ப லேட்டாக. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க வேலை ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் கண்டுபிடிங்க. அதான் நம்ம ஜிஏ அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே ஜி எங்கேன்னு சொல்லி அதை கண்டுபிடிங்க. ஜி எங்கே இருக்குது அதுக்கு நேராக க்ளோஸ் பண்ணால் போதும், இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏஐஆர் அப்படி கொடுத்தோம்னா, ஏஐயை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏஐ எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் அடுத்து எங்கே இருக்குன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சின்னா ஈஸியாக வந்து நம்ம வின் பண்ணிக்கிற முடியுமா தான் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் இது. இப்போ நம்ம ஏஐ எங்கே இருக்குது அந்த 2 லெட்டர் மட்டும் தேடணும். ஏ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கண்டுபிடிச்சின்னா உடனே வந்து வின் பண்ணிட்டு. அடுத்து எஃப்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, எஃப்ஓ நான் கிளிக் பண்ணுறேன். எஃப்ஓ தேடி கண்டுபிடிக்கணும், அது எங்கேயும் சொல்லி பாருங்கள். 2 லெட்டர் மட்டும் ஃபஸ்ட் தேடுங்க, அதை கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், அந்த எஃப்ஓன்னு இருக்குது, அந்த பாருங்கள் இந்த கிளாஸில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எஃப்ஓ அப்படின்னு சொல்லி, அதை நம்ம கிளிக் பண்ணோம். இதே போல் கண்டுபிடிக்கலாம், இல்லை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். செம் டைம் வந்து உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிடும். இப்போ பிஆர்ஓ இருக்கா, பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி இதை பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஐஆர்ஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா கிராஸ்லேயும் இருக்கும், நம்ம அதையும் தேடி பார்க்கணும். ஐஆர் எங்கே பாருங்கள், ஐஆர் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணால் அதே வந்து பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், 2 லெட்டர் எடுத்து பண்ணுவோம், சி எங்கே கொடுத்துருக்காங்க அந்த பற்றியில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது போல் அடுத்ததுக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், நான் வின் பண்ணிட்ட பற்றியில் யூ வின் அப்படி வந்துருச்சா, இதே போல தான். இது போல் இங்கே ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிறோம். நான் 3 கேமை பற்றி சொன்னேன், 3 கேமே வந்து முழுசாக நான் வின் பண்ண சொல்ல, ஒரு சில வந்து உங்களுக்கு வந்து கேமில் வந்து ஈஸியாக வின் பண்ணிக்கணும். 70-80% வந்து ட்ரிக்லாம் ஒர்க் ஆகும், பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லை, கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான், இவ்வளோ தான் ட்ரிக் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, இது மாதிரி நம்ம இன்னொரு இதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.